ஹலோ கைஸ், உங்களில் பல பேர் மீன்மலை பெய்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. வருஷ வருஷம் அந்த இடத்துல மீன்மலை பெய்யும்னு தெரியுமா? அதே மாதிரி இது போல ஒரு இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா? பிரமிட் மாதிரி இருக்கிற இது மேல யார் இந்த பாறைகளை வச்சிருப்பாங்க? எப்படி இந்த பாறைகள் இங்க வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த மரத்துல இருந்து அருவி மாதிரி தண்ணீர் எப்படி கொட்டுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி பல ஆச்சரியமான மர்மமான இயற்கை நிகழ்வுகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்படாத பல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 10ஆவதா லேக் நேட்ரான் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கும் டான்சானியாவில் இருக்குது இந்த நதி. இந்த நதிக்கு மேலே பறக்கும் பறவைகள் எல்லாம் கல்லாக மாறுவதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இயற்கை நிகழ்வை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த நதியில் பல பறவைகளோட சிலைகளை பார்க்க முடியும். இது எல்லாமே உண்மையான பறவைகள் இப்படி சிலையாக மாறினது. இதுக்கு காரணம் இந்த நதியோட தண்ணீரில் இருக்கும் அதிக சோடா மற்றும் உப்புனால மேற்பரப்பில் உண்டாகும் அதீத ரிஃப்ளெக்ஷன் இந்த பறவைகளை குழப்பி இந்த ஏரிக்குள்ள விழுவதாக சொல்லப்படுது. அப்படி விழுகிற பறவைகள் உயிரினங்கள் சிலையாக மாறி இந்த இடத்தையே பார்க்க பயங்கரமா வைப்பதாக சொல்றாங்க. லேக் நேட்ரான் பார்க்க சிவப்பு கலர்ல இருக்கும். இதுக்கு காரணம் இந்த நதியோட தண்ணீர்ல இருக்கும் அதிக உப்பு தன்மையினால உருவாகும் ஆல்கே மற்றும் பாக்டீரியா இந்த நேரத்துல இந்த நதியை வைக்குது. 9ஆவதா ஹெயில்ஸ்ட்ராம். இந்த ஆலங்கட்டி மலையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாகவே நடந்த ஒரு நிகழ்வு. பொதுவாக மழை பெய்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் ஆலங்கட்டி மலை நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும். ஆனால் அர்ஜென்டினாவில் February 2018 பெய்த மழை உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. சாதாரணமாக பெய்ய ஆரம்பித்த மழை சின்ன சின்ன பனிக்கட்டி மழையாக பெய்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுவே பெருசாகி டென்னிஸ் பால் சைஸில் பனிக்கட்டிகள் விழுந்திருக்கு. அதாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கான பனிக்கட்டிகள்னு மனிதர்கள் மண்டைய புலக்கிற அளவுக்கு பெருசா இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, பல வண்டிகளோட கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. பல பேருக்கு பெரிய இன்ஜுரி எல்லாம் ஆகியிருக்கு. ஆலங்கட்டி மலை உலகம் முழுக்க பெய்யுறது சாதாரண விஷயமா இருந்தாலும் அர்ஜென்டினால பெய்த இந்த மலை அளவுக்கு அதிகமாவே தான் இருந்திருக்கு. 8ஆவதா பிளட் ரெயின். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த இயற்கை நிகழ்வும் மக்களை ஒரு வழி பண்ணிருச்சு. ஒருவேளை நீங்க வெளியே போகும்போது ரத்த மழை பெய்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏதோ பேய் பட சீன் மாதிரி இருக்குன்னு நம்ம எல்லாருமே அதிர்ந்து போயிருப்போம். ஆனா இயற்கை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அப்பப்போ நடத்துது. இது ரத்த மழை கிடையாது. இந்த மழை நீர் சிவப்பு கலர்ல இருக்க 2 காரணம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 1, ஏதாவது விண்வெளியில இருந்து கல் விழுந்திருக்கலாம். இல்லைன்னா வேற கிரகத்தோட செல்ஸ் மழை நீர்ல கலந்திருக்கலாம்னு கெஸ் பண்ணாங்க. ஆனா சயின்டிஸ்ட் 2001ல இந்தியாவில் பெய்த இந்த மலையில ஆல்கே ஸ்போர்ட்ஸ் இருந்ததாக கண்டுபிடிச்சாங்க. 2012ல ஸ்ரீலங்கால பெய்த இந்த சிவப்பு மலைக்கு காரணமும் அதே ஆல்கேன்னு கண்டுபிடிச்சாங்க. யூரோப்ல பெய்த இதே ரத்த மலைக்கு சிவப்பு தூசி, அதாவது ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பின தூசி யூரோப்ல இந்த கலர்ல மழை பெய்ததுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. மொத்தத்துல இந்த உலகின் எந்த முக்கில இருந்து எது பண்ணாலும் அது எல்லாரையுமே பாதிக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 7ஆவதா நார்வேஜியன் டெட் ஹெரிங்ஸ். 2012ல் நார்வேல இருக்கும் ஒரு கடற்கரை ஓரம் இவ்வளவு மீன்கள் செத்து மிதக்கிறத பார்த்து அந்த ஊரே அதிர்ந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு மீன் எதுக்காக இறந்துச்சு, எப்படி இறந்துச்சுன்னு யாராலுமே சொல்ல முடியல. பல சயின்டிஸ்ட் அவங்க அனுபவத்தை வச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கெஸ் தான் பண்ணாங்க. யாராலையும் சரியா சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 20 டன்னுக்கும் மேலான மீன்கள் இப்படி இறந்து மிதக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கு. 2012ன்னு வந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல 2012ல உலகம் எப்படி அழிய போகுதுன்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மீன்கள் 2012 ஜனவரி இறந்து போனதை பார்த்து பல பேர் உண்மையிலேயே 2012ல உலகம் அழிய போகுதுன்னு நம்பினாங்க. சில நிபுணர்கள் இந்த மீன்கள் ஏதாவது சூறாவளியில மாட்டி இறந்திருக்கலாம். இல்ல பெரிய மீன்கள் வேட்டையாடும் போது இந்த மீன்கள் கரையோரம் ஒதுங்கி இறந்து போயிருக்கலாம்னு யூகிக்கிறாங்களே தவிர்த்து சரியான காரணத்தை இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. 6ஆவதா ஷானே திம்பிக்ஷா. அமேசான் காடுகளும் சரி நதிகளும் சரி ஒவ்வொரு நாளும் புது புது மர்மமான விஷயங்களை ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த நதி அமேசான்ல இருக்கு. இதுதான் உலகின் ஒரே கொதிக்கும் நதி. இந்த நதி 6 கிலோமீட்டர் தூரம் நீளம். இதுக்குள்ள எந்த உயிரினம் விழுந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த நதியோட தண்ணீர் வெப்பம் குறைந்தது 45 டிகிரியில இருந்து அதிகபட்சமா 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்படி கொதிக்கிறதுனால தான் இதுக்கு கொதிக்கும் நதின்னு பேரு. இவ்வளவு சூடான தண்ணீர்ல நம்ம மட்டும் என்ன தப்பிக்கவா போறோம்? சரி, எதனால இந்த நதி இப்படி கொதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா வேற என்ன, இந்த நதியை சுத்திலும் எரிமலைகள் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. இது இயற்கையாகவே கொதிக்குது. என்னன்னா பூமியோட மேண்டலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால புவி வெப்ப சாய்வுக்கு ஏற்ப இந்த நீர் சூடாகுது. இந்த நதியோட நீருக்குள்ள நம்ம கையை அரை செகண்ட் முக்கினா போதும் 3rd டிகிரி பர்ன்ஸ் ஏற்படும். 5வதா வாக்கிங் ராக்ஸ். இதுக்கு மிதக்கும் பாறைனும் பேர் இருக்கு. US கலிபோர்னியால இருக்கும் டெத் வேலி நேஷனல் பார்க்ல ரொம்பவே மர்மமான முறையில பாறைகள் சொந்தமா நகர்ந்து போயிருக்கு. எந்த ஒரு விலங்கோ இல்ல மனிதனோ இந்த பாறைகளை நகர்த்துறது கிடையாது. இந்த பாறைகள் நகர்ந்து போகும்போது அது வந்த வழியே ட்ரையல்ஸும் விடுது. இதை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் இந்த பாறை மேல கேமரா, GPS ட்ராக்கர்னு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணாங்க. அப்புறம் ஆராயும் போது இந்த பாறைகள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 5 மீட்டர் நகர்ந்து போறதை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு நைட்ல ஏற்படும் குளிர்ந்த டெம்பரேச்சருக்கு மெல்லிய ஐஸ் தரையில உருவாகிறதுனால இந்த பாறைகள் நகர்ந்து போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இந்த பாறை வந்த வழியில எப்படி ட்ரையல்ஸ் உருவாகுது? இந்த மர்மமான இயற்கை நிகழ்வுக்கு இப்போ வரைக்கும் பதிலே இல்லை. 4வதா டான்சிங் ஃபாரஸ்ட். ரஷ்யாவில் இருக்கும் பால்டிக் கடல் பக்கத்தில் ரொம்பவே ஒரு மர்மமான நேஷனல் பார்க் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் தான் டான்சிங் ஃபாரஸ்ட். விஞ்ஞானிகளை இன்னைக்கு வரைக்கும் அதிர வைக்கிற மர்மமான காடு. இந்த காட்டில் வளரும் பைன் ட்ரீஸ் எல்லாமே இப்படி வளைஞ்சு சுத்தின மாதிரி தான் வளருமாம். 1960 வரைக்கும் இந்த காட்டோட மர்மம் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மரம் நட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் நிலச்சரிவு போன்ற நிகழ்வுகள் நின்றுருக்கு. என்ன காரணமா இருக்குன்னு ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல இருக்கும் நிலையில்லாத மண்ணினால இந்த மரங்கள் இப்படி வளர காரணமாக இருக்கலாம்னு யோசிச்சாங்க. இன்னொரு தியரி, இந்த இடத்துல அடிக்கும் வேகமான காற்றுனாலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தினாலையும் இருக்கலாம்னு யோசிச்சாங்க. இன்னும் சில பேர் இந்த இடத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி சுத்துறதுனால மரங்கள் இப்படி வளருவதாக சொல்றாங்க. அந்த இடத்துல வாழும் மக்கள் இந்த மரத்தோட இந்த ரவுண்டுக்குள்ள சுத்தி வந்தா நீண்ட ஆயுளும் பெரிய கனவு நினைவாகும்னு சொல்லப்படுது. இதுல எது உண்மைன்னு ஆராயறதை விட ரஷ்ய மக்களுக்கும் மூட நம்பிக்கை இருக்குங்கிறது நல்லாவே புரியுது. 3வதா ட்ரீ வாட்டர்ஃபால். யூரோப்ல இருக்கும் மாண்டினீக்ரோங்கிற ஊர்ல இப்படி ஒரு மர்மமான மரம் இருக்கு. இதே மாதிரி ஒரு மரம் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கிறத ஒரு வைரல் வீடியோல பார்த்திருப்பீங்க. சரி, மாண்டினீக்ரோல மழை காலத்துல இந்த மரம் இப்படி அருவியாக மாறுமாம். இது ஒரு மல்பெரி மரம். பொதுவா உயிரோடு இருக்கிற மரத்துல இந்த மாதிரி நீர் வெளியே வராது. எப்பெல்லாம் நிலத்தடி நீர் அதிகமாகுதோ, பிரஷர் அதிகமாகுதோ, அப்போ அந்த நீர் இந்த மரத்துக்குள்ள இருக்கிற கேப்ல நுழைஞ்சு இப்படி வெளியே வருமாம். இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வு உலகம் முழுக்க நிறைய இடத்துல நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். 2வதா எர்த் பிரமிட் ஆஃப் ரிட்டன். இதை பார்க்கும்போது எவனோ 7 ஸ்டோன்ஸ் விளையாடி இருக்கான்னு நினைக்காதீங்க. இட்டாலியில இருக்கும் ரிட்டர்னுங்கிற ஊர்ல இயற்கையால் உருவாக்கப்பட்ட இடம் இது. இயற்கை இப்படி இந்த மணல் மலைக்கு மேல பெரிய பாறைகளை அடுக்கி வச்சிருக்கு. இந்த இடம் பூமியோட சக்தி இல்லாத, அதாவது நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படுற இடத்துல பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. மலையில இருக்கும் பாறைகளுக்கு அடியில மழை பெய்யும் போது நிலத்தடியில ஏற்படுற நீரோட்டம் நிலச்சரிவை ஏற்படுத்தும். இந்த பாறைகள் இருக்கிற இடத்தோட மணலுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த பாறையை சுத்தி உள்ள இடம் மட்டும்தான் சரியும். இது அப்படியே நிக்கிறதுனால இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் உருவாகுது. இதுக்கு லேண்ட்ஸ்லைட் டவர்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த எர்த் பிரமிட்ஸ் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். அதாவது இது சரிந்து திரும்பி புது வடிவம் எடுக்கும்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே நம்மளை பிரமிக்க வைக்கிற ஒரு இயற்கை நிகழ்வு தான் இது. 1வதா ஃபிஷ் ரெயின். இந்த மீன் மலை பெய்யறதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த வீடியோவை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க. மீன் மலை பற்றி புதுசாக எதுவும் இல்லைனாலும் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கு. அங்கே அடிக்கடி மழை பெய்யும் போது சில நேரங்களில் மீன் மலையும் பெய்யும்னு சொல்லப்படுது. மெக்சிகோக்கு பக்கத்தில் இருக்கும் கல்ஃப் ஆஃப் ஹாண்டுராஸில் இருக்கும் ஒரு கிராமத்தில் வாழும் மக்களோட நம்பிக்கையின்படி 18ஆம் நூற்றாண்டில் இருந்த பாதிரியார் பயங்கர வறட்சி காரணமாக 3 நாள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காரு. வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் அடிக்கடி மீன்மலை பெய்வதாக சொல்லப்படுது. ஆனா விஞ்ஞானிகள் வாட்டர் ஸ்பவுட்ஸ் இல்ல சூறாவளி போல பெரிய காத்து இந்த மீன்கள், தவளைகள், ஏன் சில நேரத்துல பாம்புகளை கூட தூக்கி செல்லும் போது இந்த மாதிரி மழை பெய்யக்கூடும்னு சொல்றாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, கடலுக்குள்ள 200 கிலோமீட்டர் தூரம் உருவாகிற இந்த சூறாவளியோ இல்ல புயலோ எப்படி இவ்வளவு தூரம் இந்த மீன்களையும் தவளைகளையும் தூக்கிக்கிட்டு வந்து போடுது? கடல்ல இருக்கும் மற்ற உயிரினங்களை ஏன் தூக்கிக்கிட்டு வர மாட்டேங்குது? இந்த கேள்விக்கான பதில் என்னைக்குமே ஒரு தீர்க்கப்படாத மர்மம் தான். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நீங்க பார்த்த இந்த 10 இயற்கை நிகழ்வுகள்ல எது உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ணவங்கள பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென் ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.